புறநகரில் பாரிய வெடிப்பு முழுமையாக எரிந்து தீக்கிரையான உணவகம் ஆசிய பாரிஸின் புறநகர் பகுதியில் உள்ள ஆசிய உணவகம் ஒன்று மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்துள்ளதாக வந்துள்ளது குடியிருப்பு பகுதியில் வியாழன் முதல் வெள்ளி வரையிலான இரவு நேரத்தில் குறித்த ஆசிய உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பாரிஸ் தீயணைப்பு வீரர்களுக்கு நள்ளிரவில் அறிவிக்கப்பட்ட நிலையில் வீரர் சம்பவத்திற்கு விரைந்து சென்றனர் திடீரென ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தீ பரவ ஆரம்பித்ததாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் தெரிவித்தனர் வேகமாக பரவிய தீயினால் அந்த பகுதி முழுவதும் தீப்பிழம்புகள் மற்றும் மற்றும் புகை வெளியேறியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை அச்சத்தில் படுக்கையிலிருந்து எழுப்பும் அளவு சத்தத்திலான வெடிப்பு ஏற்பட்டதாக அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் இது நான்கு தளங்களைக் கொண்ட ஒரு கலப்பு பயன்பாட்டு கட்டிடமாகும் தரைதளத்தில் உணவகம் மற்றும் மேல் தங்கும் இடம் உள்ளது எனவும் அங்கு பல நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு சமூகங்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது கட்டிடத்தில் வசிக்கும் சுமார் பத்து பேர் தாங்களாகவே வெளியேறி தெருவில் இருந்தனர் தீ விபத்தின் போது அந்த நிறுவனம் மூடப்பட்டிருந்தது தீயை அணைக்க ஐந்து வாகனங்கள் மற்றும் சுமார் பதினைந்து பேர் தீயணைப்பு பிரிவு ஊழியர்கள் அங்கு வருகை தந்திருந்தனர் தீ விபத்தில் யாருக்கும் ஏற்படவில்லை என்றாலும் உணவகம் முற்றாக எரிந்து நாசமானது சரியான காரணத்தை அறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாரிஸ் போலீஸ் தலைமையக ஆய்வகத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மாதிரிகளை எடுக்க இடத்திற்கு சென்றுள்ளனர் ஊழியர்கள் மடிக்கணினி சார்ஜ் செய்துவிட்டு செல்லும் இடத்தில் அல்லது வாடிக்கையாளர் வரவேற்பு மேசையிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மேலும் இடிபாடுகளில் ஹைட்ரோ கார்பனின் தடயங்களும் கண்டறியப்பட்டது என்று போலீசார் கூறினர்